என்ன நடந்தது? எட்டு மாலை எட்டு நல்ல முறையில் மாலை எட்டு பற்றி மனதார உளமாற வாழ்த்துகிறி. அகத்தை நடக்க முகத்திலே தெரியும் சொல்வார்கள். அகத்தை செத்தாமலை கொண்டு இருக்க பற்றி என்னுடைய முகமானது வாடி இருக்கிறது அண்ணா என்று நீ கேள்வி கட்டி விட்டாய். உன்னுடைய கேள்விக்கு எப்படி தெரியாமல் மகாராணி கேவல ஒரு பொம்பளை இல்லன்னா அடங்கி இருக்கணும். என் அண்ணனை பார்த்து உன்னை பார்த்து செருப்புல உனக்காக என்ன செய்யணும்? என் உயிர் கூட நம்ம உயிரை கொடுப்போம், இல்லைன்னா கொலை பண்ணுமா? கொலைய பண்ணிடுவோம். எனக்கும் அவர்கள் சம்பளத்தை உழைக்கும் முதலாளிகள் அவர் இலக்கறி அடக்கமாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று அண்ணா பழிவாங்க வேண்டும் என்றால் அதங்கிதான் பழிவாங்க வேண்டும். அப்படியா? நல்லவர் குடும்பத்தை உருவாடி தான் பங்காளி குடும்பத்தை பகையாடி கழிக்கணும். அப்படியே குடும்பத்தை பிரிக்கணும். பங்காளி குடும்பத்தை உருவாடி தான் கழிக்கணும். எல்லா குடும்பத்தை உருவாடி மன்னர் குடும்பத்தை கூட இருந்தே அவர்களுக்கு துணி பறிக்கணும். இவ்வளவுதானே? அது என் தங்கை உன்னால் தான் முடியும். அண்ணா உனக்காக நான் என்ன செய்யணும்? அத்தனை செய்ய காத்துக்கிட்டு இருக்கா உன் தங்கச்சி மாலதி சொல்லுங்களேன். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். உலகத்துல வேற பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் உனக்கு தெரியாதா? ஆவது பெண்ணா, அறுபது பெண்ணா, சாவது பெண்ணா, சகலமும் என்ன உலகத்துல பெண் நினைச்சா இதே விரலால வீணையை மீட்க முடியும். இதே விரலால விஷத்தையும் நினைச்சிருக்கு குடும்பத்தை